தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள். சாஃப் தலைவராக மீண்டும் அல் மிசஹால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக லாமியா பின் பஹியன் நியமிக்கப்பட்டார். ஆம்பெடமைன் மாத்திரைகளை கடத்த முயற்சித்தவர்கள் கைது. உம்ரா செய்யும் போது இதயம் நின்ற இந்திய பயணியை காப்பாற்றிய ரெட் கிரசன் குழு. 3வது தாய் ஃபிரோஸ் திருவிழா நகரின் கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடுகிறது. மெஸ்ஸி தனது 2வது பயணத்தின் போது சவுதி அரேபிய சுற்றுலா தலங்களில் ஆராய்ச்சி. சவுதி அரேபியாவில் முதல் ஒருங்கிணைந்த எஃகு தகடு உற்பத்தி வளாகத்தை நிறுவுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. விரிவான செய்திகள். சவுதி அரேபிய கால்பந்து சம்மேளனத்தின் தலைவராக யாசர் அல் மிசஹால் 2023 முதல் 2027 வரையிலான அடுத்த 4 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். சாஃப் துணைத் தலைவராக லாமியா பின் பஹியன் பணியாற்றுவார். இந்த பதவியை வகிக்கும் முதல் சவுதி பெண் இவராவார். ஹலித் அல் துபைட்டி, நைம் அல் பக்ர், நாஜஹ் அல் நசர், ஹலீத் அல் முக்ரீன், அலி அல் ஷுவைலன், மொயித் அல் ஷஹரி, துர்க்கி அல் சுல்தான், அப்துல் அசீஸ் அல் அஃபாலக் மற்றும் அப்துல்லா ஹம்மாத் ஆகியோர் கூட்டமைப்பின் இயக்குநர்கள் குழுவில் அடங்குவர். பொதுச்சபையின் உறுப்பினர்களுக்கு அல் மிசஹால் தனது நன்றியை தெரிவித்தார். ஃபிஃபா கவுன்சில் உறுப்பினராக இருந்த அல் மிசஹால் ஜூன் 2019 சாஃப் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சவுதி கால்பந்தில் பல குறிப்பிடத்தக்க சாதனைகளை படைத்த பெருமைக்குரியவர். அவரது பதவிக்காலத்தில் சவுதி தேசிய கால்பந்து அணி 2022 ஃபிஃபா கத்தார் உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றது. உலகக்கோப்பை முதல் ஆட்டத்தில் சவுதி அரேபிய அணி அர்ஜென்டினாவை வீழ்த்தி வரலாற்று சாதனை படைத்தது. முதல் சவுதி பெண்கள் அணியை நிறுவியதிலும் முதல் சவுதி பெண்கள் தொழில்முறை லீக்கை தொடங்குவதிலும் இவர் முக்கிய பங்கு வகித்துள்ளார். 52,80,000 ஆம்பெடமைன் மாத்திரைகளை கடத்த முயற்சித்த 6 பேரை சவுதி அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் தடுப்பு பொது இயக்குநரகத்தின் செய்தி தொடர்பாளர் மேஜர் மர்வான் அல் ஹாசிமி போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையாளர்களை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளார். இது நாட்டிற்கும் அதன் இளைஞர்களின் பாதுகாப்பிற்கும் ஆபத்தை விளைவிக்கும் என கூறியுள்ளார். 52,80,000 ஆம்பெடமைன் மாத்திரைகளை ஜித்தா வழியாக செல்லும் கற்கள் மற்றும் கட்டுமான பொருட்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை முறியடித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜகாத், வரி மற்றும் சுங்க ஆணையத்தின் ஒருங்கிணைப்பால் இந்த கடத்து முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்த 6 நபர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு பொது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. பெரிய மசூதியில் உம்ரா செய்யும் போது இதயம் நின்றுவிட்ட ஒரு இந்திய பயணியின் நாடித் துடிப்பை மீட்டெடுத்துள்ளது சவுதி செஞ்சிலுவை ஆணையத்தின் ஆம்புலன்ஸ் குழுக்கள். ஞாயிற்றுக்கிழமை மருத்துவ கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு பயணி இதயம் நின்று மயங்கி விழுந்த தகவல் கிடைத்ததாக மக்காவில் உள்ள அதிகார சபையின் கிளையின் இயக்குநர் ஜெனரல் டாக்டர் முஸ்தபா பால்ஜோன் தெரிவித்துள்ளார். 60 வயது மதிக்கத்தக்க அவர் மூச்சுவிட முடியாமல் மயங்கி தரையில் கிடந்துள்ளார். ஆம்புலன்ஸ் குழுக்கள் விரைந்து செயல்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை சிபிஆரை ஆரம்பித்ததாகவும் கூறியுள்ளார். பின் நோயாளி அஜியாத் பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து குணமடைந்துள்ளார். தாய்ஃப் கவர்னரேட் முனிசிபாலிட்டியுடன் இணைந்து வாழ்க்கை தர திட்டத்தின் ஆதரவுடன் கலாச்சார அமைச்சகத்தால் தாய்ஃப் நகரத்திற்கு இன்னும் சிறப்பையும் பொலிவையும் சேர்க்கும் நோக்கத்தோடு தாய்ஃப் ஆஃப் ரோசஸ் திருவிழாவை 3வது ஆண்டாக இந்த வருடமும் தொடங்கியுள்ளது. உலகெங்கிலும் உள்ள பார்வையாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை தாய் ஃப்ரோஜாக்களின் கலாச்சாரத்துடன் கண்டறியவும் சவுதியின் நிலையான வளர்ச்சிக்கான பொருளாதார ஆதரவாளராக திருவிழாவை மாற்றவும் பல்வேறு நிகழ்வுகள் திருவிழாவையொட்டி நடத்தப்பட்டன. பார்வையாளர்கள் அல்காக்கி அரண்மனையின் நினைவு புகைப்படங்களை எடுத்தனர். அதன் நேர்த்தியான கட்டிடக்கலை கலைத்திறன், ஹிஜாஸ் வடிவமைப்பின் அடிப்படையில் ஜூனிபர் மரம், கிரானைட் கல் மற்றும் வண்ண கண்ணாடி ஆகியவற்றை பயன்படுத்தி பண்டைய ரோமானிய பாணியுடன் கட்டப்பட்டுள்ளது. சவுதி பிரஸ் ஏஜென்சி ஹிஜ்ரி 1358 கட்டப்பட்ட அல் காக்கி அரண்மனையின் புகைப்படங்களை எடுத்தது. இதில் 40 அறைகள், 10 குளியலறைகள் மற்றும் 3 தளங்களில் 6 சமையலறைகள், பழத்தோட்டங்கள், காய்கறி தோட்டங்கள், ரோஜாக்களால் சூழப்பட்ட பெரிய உட்புற முற்றங்கள் மற்றும் நன்னீர் கிணறுகளை கொண்டுள்ளது. அல் கெட்டப், ஜாப்ரா, அல் சஃபான், அல் காக்கி, அல் புகாரி, அல் தஹ்லாவி மற்றும் அல் காமா போன்ற பல அரண்மனைகளுக்கு கவர்னரேட் பிரபலமானது. இவை அனைத்தும் வித்தியாசமான அழகியல் உணர்வை வெளிப்படுத்துகின்றன.
அர்ஜென்டினா கால்பந்து நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸி சவுதி அரேபியாவின் சுற்றுலா தூதராக தனது இரண்டாவது பயணமாக தனது குடும்பத்தினருடன் சவுதி அரேபியா வந்தடைந்தார். மேலும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அஹமத் அல் கத்தீப் மெஸ்ஸியை வரவேற்று சவுதி அரேபியாவில் தனது இரண்டாவது விடுமுறைக்கு வந்துள்ள சவுதி சுற்றுலா தூதர் லியோனல் மெஸ்ஸி மற்றும் அவரது குடும்பத்தினரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினார். அவர் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பு மெஸ்ஸி தனது இன்ஸ்டாகிராம் கணக்கில் பேரிச்சம்பழ தோப்புகளை காட்டும் இடுகையை பகிர்ந்துள்ளார். மேலும் இரண்டு நாட்களில் இந்த இடுகை 5 மில்லியனுக்கும் அதிகமான விருப்பங்களையும் கிட்டத்தட்ட 50,000 கருத்துகளையும் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அராம்கோ, போஷான் அயன் அண்ட் ஸ்டீல் கோ லிமிடெட் மற்றும் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஆகியவை சவுதி அரேபியாவில் ஒருங்கிணைந்த ஸ்டீல் தகடு உற்பத்தி வளாகத்தை நிறுவுவதற்கான பங்குதாரர்களின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இந்த வளாகம் அராம்கோவின் நிகரற்ற ஆற்றல் மற்றும் தொழில்துறை சேவைகள், சுற்றுச்சூழல், போ ஸ்டீலின் மேம்பட்ட ஸ்டீல் தட்டு தொழில்திறன் மற்றும் PIF-இன் வலுவான நிதித்திறன்கள் மற்றும் முதலீட்டு நிபுணத்துவம் ஆகியவற்றை ஒன்றாக கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனரக எஃகு தகடுகளின் உற்பத்தியை உள்ளூர்மயமாக்குதல், அறிவை மாற்றுதல் மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றின் மூலம் உள்நாட்டு உற்பத்தி துறையை மேம்படுத்துவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் ஆண்டுக்கு 1.5 மில்லியன் டன்கள் வரை எஃகு தகடு உற்பத்தி திறன் கொண்டதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அராம்கோ தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி அமீன் நாசர், சவுதியின் முதல் ஸ்டீல் பிளேட் தயாரிப்பு வசதி சவுதி அரேபியாவின் எஃகு தொழில் சூழலை மேம்படுத்தும் என்று கூறியுள்ளார். அராம்கோவின் முதன்மை தொழில்துறை முதலீட்டு திட்டமான நமாத் மற்றும் அரசாங்கத்தின் ஷரீக் திட்டத்தின் ஆதரவுடன் இந்த கூட்டு முயற்சி வேலைகள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பல்வகைப்படுத்தலுக்கு பங்களிக்கும். PIF-இன் மெனா இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் துணை ஆளுநரும் தலைவருமான யாசித் அல் ஹமைத், PIF உள்ளூர் சந்தையில் முக்கிய மூலோபாய துறைகளை செயல்படுத்தி சவுதியின் பொருளாதாரத்தை பல்வகைப்படுத்தும் என்று கூறினார். சவுதி அரேபியா திட்டத்தின் முதன்மை இலக்கு சந்தையாக இருக்கும் GCC பரந்த மெனா பகுதிக்கு ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இது புதிய வேலைகளை உருவாக்கி இறக்குமதி செய்யப்பட்ட எஃகு மீதான நம்பிக்கையை கணிசமாக குறைப்பதோடு பைப்லைன்கள், கப்பல் கட்டுதல், ரிக் உற்பத்தி, ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்ம் ஃபேப்ரிகேஷன் மற்றும் டேங்க் கட்டுமானம், புதுப்பிக்கத்தக்க மற்றும் கடல்சார் துறைகளுக்கு சேவை செய்வது மற்றும் பிரஷர் வெசல் உற்பத்தி உள்ளிட்ட பல மூலோபாய தொழில்துறைகளில் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்கிறது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 21.83, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 85.11, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 81.86, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 319.15, ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.10 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 229 ரியால்கள், 1 பவுன் 1,832 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 5,570 என்ற அளவிலும், 1 பவுன் ரூபாய் 44,560 விற்கப்படுகிறது. நேயர்களே, புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்தளித்தவர் நான் முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.